புது ஆடிக்காரில் உன்னை கூப்பிட்டு ஒரு ரவுண்டு போடான்னு பார்த்தா ஃபாரினர் வர ஃபாரஸ்ட் போய் பார்க்கணுங்கிறா. போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏண்டா பிச்சை முத்து, இதுதான் மணியோட நாலாவது வீட்டோட மகளா? நாலாவது வீடே இதுதானுங்க. அடம் கொக்கா மக்கா. அப்புறம் அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் அந்த ஏடல் பார்த்தோம்ல, வைரோட்டியானா? ஓ அதுவா? எப்படி பிச்சை முத்து இப்படி பிடிக்கிறா? அண்ணா நீங்க கூட்டத்துக்கு வந்தா கூட்டத்துல கவனமா இருக்கீங்க, அவர் கூட்டத்துக்கு வந்தா இந்த மாதிரி சுத்தி சுத்தி கரெக்ட் பண்றதானுங்க வேலையை. அப்புறம் அந்த தங்க அருணாக்கீரு அதையும் வாங்கிக்க. ஆனா அது எல்லாத்தையும் நான் தான் போட்டு விடுவேன். அப்புறம் எனக்கு 10 பட்டு புடவை எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்க ராஜா, உனக்கு இல்லாததான் 10 15 எடுத்துக்க. ஆனா வரும்போது எனக்கு 2 பனியன் வாங்கிட்டு வந்துருக்கு. பனியன் அண்ணா டைம் ஆச்சுங்களா? பனியனா ஏயா, நாகராஜ சோழ ஒரு வெத்துப்பைய, நான் ஒரு ஃபேமிலி மேன். கொஞ்சம் கூட வெக்கமில்லாம ஒரு ஃபேமிலிங்கிறானே. குடும்பத்தோட இருக்கும் போது ஏயா இடைஞ்சல் பண்றீங்க? இல்ல டார்லிங், பை 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 பை. டேய் கேட்ட போட்ரா, இந்த ஆளுனுடைய லோலாய் தாங்க முடியல. பிச்சமுத்தே நான் சொல்ல, நான் இல்லாம அந்த ஆளுனால அசைய கூட முடியாது. அப்பா ஆமாங்கண்ணா. என்ன வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, தொண்டை கட்டிச்சா? தொண்டை கட்டலைங்க மிஸ்டர் மணி, உங்களுக்கு தான் மண்டையில குழப்பு ஜாஸ்தி ஆயிருச்சுங்க. உங்க கட்சியில சேர்த்து விடுங்க, இல்லீனா உங்க கட்சியிலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. நானு ஆனா மட்டும் தேடி பார்த்தேன், நல்ல பசங்களே கண்ணில் பள்ளிங்க. அப்புறம் நானே கல்யாணம் பண்ணிட்டேன். நீ பையன், அதுவும் நல்ல பையன், ஒரே டைலாக்கில் 2 போய் அடிக்கிறான் பாரு. அப்புறம் இந்த வீடு அண்ணா ஜாய்க்கு என்னங்க நான் பண்ணுவேன்? அது வாசந்தப்பா, இந்த பாவம்ட்டு ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. சின்னதாக ஒரு வீடு? ஆமாங்கண்ணா. ஏண்டா 14 கிரவுண்டில் மாளிகை மாதிரி ஒரு வீட்டை கட்டியிருக்க, உன்னோடைய அத்தா புரியும் லானு. அண்ணா சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. சூப்பர் மார்க்கெட் மாதிரி வாங்கி கொடுத்துருக்கியா? குளிக்கும் போது கூட சேலையோட குளிப்பாங்க.